ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கியர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பவர், ஸ்பீடு, டார்க் இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை வந்து ஒரு இதிலேருந்து இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த கியரோட ஒர்க். ஓகேங்களா? இது வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கியர் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம ஆர்டராக ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பர் கியர். ஓகேங்களா? ஸ்பர் கியர் அது வந்து எப்படி இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து ஸ்பர் கியர் இருக்கும். ஸோ அதோட டீத் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டனாக இருக்கும். ஓகேங்களா? 90 டிகிரின்னு சொல்கிறத 180 டிகிரியில் அப்படியே ஸ்ட்ரைட்டனாக இருக்கும். ஸோ இதான் இப்படி தான் இருக்கும் இதோட டீத். ஸோ இது வந்து ஜென்ரலாக நிறைய மோட்டார் மிஷின்ஸில் வந்து இந்த ஸ்பர் கியர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பவர், ஸ்பீட், டார்க் இதெல்லாம் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இதுதான் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெலிக்கல் கியர். இதுவுமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான். கியர் வந்து டீத் வந்து கியர் டீத் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். ஆனால் பெர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ், 90 டிகிரியில் வந்து பெர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஒவ்வொரு டீத்துக்கும் 100 டீத் வந்து 90 டிகிரி பெர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன் இது வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதுனால் இதில் கொஞ்சம் நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெட்டர் ஃபார் ஸ்பர் கியர் யூஸ் பண்ணும்போது, ஸ்பர் மோட்டார்கள்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்பர் கியர் தான் பெட்டர் அப்படிங்கிறது ஒரு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா பிவல் கியர். ஸோ பிவல் கியர் வந்து ஒரு கியர் வந்து அப் அண்ட் டவுன் டைரெக்ஷன்லேயும் இன்னொரு கியர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் டைரெக்ஷன்லேயும் இருக்கும். ஸோ இது ஏன்னா டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த பிவல் கியர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதோட டீத் வந்து ஸ்ட்ரைட்டனாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வார்ம் கியர். ஸோ வார்ம் கியர் அப்படின்னா வார்ம் அண்ட் வார்ம் வீல். ஸோ ரெண்டு இருக்கும், வார்ம் அண்டு வார்ம் வீல். வார்ம்ங்கிறது என்னென்னா ஒரு சாஃப்டில் டீத் இருக்கும், வார்ம் வீலுங்கிறது ஒரு வீலில் டீத் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு மோட்டார் இருக்குது. ஸோ அது மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது ஸோ அந்த மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது சாஃப்ட் வீல் வந்து அது வந்து அந்த டீத் வந்து வார்ம். ஸோ ஒரு இந்த வார்ம் ரொட்டேட் ஆகும்போது, மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது அந்த வீலும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது டைப் தான் வார்ம் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோட்டார் ரன் ஆகும்போது அதிலேருந்து பவர் வந்து இன்னொரு வீலுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இதுதான் வார்ம் கியர். இதோட இதான் வார்ம் கியர் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேக் அண்ட் பினியன். ரேக் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டனாக டீத் வந்து அரேஞ்சாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரைட்டன் ஃப்ளாட்டாக இருக்கும் ரேக்குங்கிறது. ஸோ அது மேலே வந்து ஒரு வீல், பினியன் வீல். ஓகேங்களா? ஸோ அது அந்த பினியன் வீலோட டீத் வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டனாக இருக்கிற ரேக் வந்து மூவ் ஆகும்போது இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் ரேக் அண்ட் பினியன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராக்கெட். ப்ராக்கெட் அப்படின்னாவே நிறைய பேர் நிறைய பார்த்துருப்பீங்க டூ வீலர்ஸில். ஸோ எங்கே இருக்கும்னா செயின், செயின் பிளேட்டில் இருக்கும். செயின் மூவ் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து இந்த ப்ராக்கெட் இருக்கும். ஸோ எல்லோருமே பார்த்துருப்பீங்க, சைக்கிள்லேயும் இருக்கும், டூ வீலர்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேரிங்போன் கியர். ஹேரிங்போன் கியர் அப்படின்னா ரெண்டு ஹெலிக்கல் கியரை வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹேரிங்போன் கியர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பாய்ட் கியர். ஹைப்பாய்ட் கியருங்கிறது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஓவல் ஷேப்பில் இருக்கிற பிவல் கியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் ஹைப்பாய்ட் கியர். நெக்ஸ்ட்டு வந்து பிளானட்டரி கியர். பிளானட்டரி கியர் அப்படின்னா ஒரு பிளானட் இருக்குது. ஸோ ஒரு சர்க்கிள் பிளானட், சர்க்கிள் பிளானட்டில் டீத் இருக்கும், சர்க்குலர் செல்பர்க்கில் டீத்துக்குள்ளே அதுக்குள்ளே வந்து நிறைய கியர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ இந்த பிளானட்டை விட்டு அந்த கியர் வெளியே போகாது, ஆனால் இந்த பிளானட்டுக்குள்ளே தான் ரொட்டேட் ஆகும். சர்க்குலர்னு சொல்லலாம், ஓவல் ஷேப் சொல்லலாம், ரவுண்ட் ஷேப் சொல்லலாம், ஸ்கொயரு அப்படி கூட இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து கியர் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கியருக்கு வந்து பிளானட்டரி கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கியரோட டைப்ஸ் வந்து நம்ம இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். இன்னமும் நம்பர் ஆஃப் டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இது மட்டும் போதும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.